முதல் வாசகம் திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 10 முதல் 20 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டப் பெறுங்கள். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெற்றும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தி அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். என் நிலையிலும் நம்பிக்கை எனும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளையெல்லாம் அணைத்து விட முடியும். மீட்பை தலைசீராவாகவும் கடவுளின் வார்த்தையை தூயாவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூயாவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். நான் பேசும்போது நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தெளிவுபடுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். நான் விலங்கிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கிறேன். நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்து கூற எனக்காக மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி, என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி, என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி, போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே, போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே, என் கற்பாரையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே, என் கேடயமும் புகலிடமும் அவரே, மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவரும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி, என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன், பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே, உம்மூழியர் தாவீதை கொடிய வாளி நின்று தப்புவித்தவரும் நீரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி, என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகின்றவர் போற்றப்பெறுக. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. அல்லேலூயா.
இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. லூக்கா எழுதிய தூய நற்செயலிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறைவசனங்கள் 31-35 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசை பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும்வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.